நேயர்களுக்கு வணக்கம். இன்று மற்றொரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறோம். இன்று ஜூன் மாதம் இறுதி நாள், 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றும் என்னுடன் ஸ்டீஃபனும் இணைந்துள்ளார். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் அமுதன். வணக்கம் நேயர்களே. இன்றும் நாங்கள் வழமை போல் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகை எடுத்துக் கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, சனல் போ காட்சியை நிராகரித்த அரசாங்கம், அது குறித்து விசாரிக்க குழு அமைத்தது. ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி, பொதுநலவாய அமைப்பின் பாராட்டு கடிதத்தை பகிரங்கப்படுத்தவும் கோரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை தொடர்பாக சேனல் போ தொலைக்காட்சி ஒளிபரப்பிய விவரண படம் பொய்யானது என நிராகரித்த அரசாங்கம், அது தொடர்பில் ஆராய்வதற்கு குழுவை நியமித்தது ஏன் என்று ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. சேனல் போ தொலைக்காட்சி ஒளிபரப்பிய படத்தினை ஆராய்வதற்கு இலங்கை குழு நியமித்தமே பொதுநலவாய அமைப்பு பாராட்டியுள்ளது. இதுகுறித்த கடிதம் ஒன்றையும் வெளிவிவகார அமைச்சுக்கு பொதுநலவாய அமைப்பு அனுப்பி வைத்துள்ளது. இந்த கடிதத்தை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரை இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், சேனல் போ நிகழ்ச்சி உண்மையானது அல்ல, பொய்யானது, எனவே அதனை நிராகரிக்கிறோம் என அரசாங்கம் உள்நாட்டில் அறிவித்து வருகிறது. இதேவேளை ஒளிபரப்பிய நிகழ்ச்சியின் ஒளிநாடாவை ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமித்துள்ளது. இவ்வாறு ஒரு குழுவை நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் பொதுநலவாய அமைப்பே கோரிக்கையை முன்வைத்தது. இதனை ஏற்றுக்கொண்டு ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமித்தமைக்கு பொதுநலவாய அமைப்பு வெளிநாட்டு அமைச்சுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. அந்த கடிதத்தை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும், மக்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த செயற்பாடானது நிராகரித்த விடயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாகவே அமையும் எனவும் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பில் ஆராய ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் நிபுணர் குழுவை நியமித்தார். இதன்போது அமைச்சர் விமல் வீரவன்ச கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகம் முன்பு பேய் அட்டமாடினார். போலீஸ் உயர் அதிகாரியின் தொப்பியும் கலட்டப்பட்டது. பான் கி மூனின் உருவ பொம்மைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. அதன் பின்னர் தருஸ்மன் தலைமையிலான குழு அறிக்கையை வெளியிட்டது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நிராகரிப்பதாகவும் அரசாங்கம் அறிவித்தது. இந்த அறிக்கையை அமைச்சர்கள் கடுமையாக விமர்சித்தனர். ஆனால் ரகசியமாக ஜெனீவா சென்று அரசாங்கத்தின் உயர்மட்ட குழு தருஸ்மன் குழுவினரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த நடவடிக்கையானது தருஸ்மனின் அறிக்கையை அரசாங்கம் சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டமைக்கு அமைவாக உள்ளது. அத்தோடு பான் கி மூன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மின்சார நாற்காலியில் அமர வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார் என உள்நாட்டில் விமர்சனங்களை அரசாங்கம் முன்வைத்துள்ளது. மூனின் உருவபொம்மைகள் தீ வைக்கப்பட்டன. ஆனால் ஐநா பொதுச் செயலாளராக பான் கி மூனின் பதவிக்காலம் மேலும் 5 வருடம் நீடிப்பதற்கு ஐநா சபையில் அரசாங்கம் 2 கைகளையும் தூக்கி ஆதரவு வழங்கியுள்ளது. இவ்வாறு உள்நாட்டு மக்கள் மத்தியில் பான் கி மூனை தருஸ்மன் அறிக்கையை சேனல் போ ஒளிபரப்பை நிராகரித்து விமர்சிக்கும் அரசாங்கம் வெளிநாடுகளை அவற்றை ஆதரிக்கும் விதத்தில் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. இவ்வாறு அரசாங்கம் இரட்டை வடம் போடுகிறது. எனவே பான் கி மூன் தருஸ்மன் அறிக்கை மற்றும் சேனல் போ ஒளிபரப்பிய விவரண படம் தொடர்பிலான அரசாங்கத்தின் உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை வெளியிட வேண்டும். மக்களை ஏமாற்றி மடையர்கள் ஆக்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் மேலும் கூறியுள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக, அரசியல் தீர்வு தொடர்பிலான ஜனாதிபதியின் கூற்றுக்கு இந்தியாவே பதிலளிக்க வேண்டும், மாவை எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் ஜனாதிபதியின் தெளிவுபடுத்துதல் மற்றும் அவரது நிலைப்பாடு ஆகியவற்றுக்கு இந்தியாவே பதிலளிக்க வேண்டுமே தவிர அதற்கான தேவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடையாது என்று கூட்டமைப்பின் செயலாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். உள்நாட்டில் தேசிய பத்திரிகைகளின் பிரதம ஆசிரியர்கள் மற்றும் இலத்திரனியல் ஊடகங்களின் உயர் அதிகாரிகள் ஆகியோருடனான சந்திப்பின் போது அரசியல் தீர்வு விவகாரம் குறித்து வெளியிட்டிருந்த கருத்துக்கள் தொடர்பில் கேட்டபோதே மாவை சேனாதிராஜா மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், தமிழ் மக்களின் பிரச்சினைக்கான தீர்வுகள், தமிழர்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற நிரந்தரமான அரசியல் தீர்வு உள்ளிட்ட தமிழர் தரப்பு விடயங்கள் குறித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு ஏற்கனவே அரசாங்கத்திடமும் ஜனாதிபதியிடமும் அறிவித்தாயிற்று. இதனை ஊடகங்களும் வெளிப்படுத்தி இருந்தன. இந்த நிலையில் 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவது அல்லது அத்திருத்தத்திற்கும் அப்பால் செல்வது குறித்து இந்தியா தமக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருப்பதும், பாராளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பிலான தமது நிலைப்பாடு சம்பந்தமான கூற்றுக்களை அவர் வெளியிட்டு இருப்பது குறித்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அலட்டிக் கொள்ளவில்லை. மேலும் பாராளுமன்ற தெரிவுக்குழு அமைப்பதான நோக்கம் குறித்து நாம் எடுத்து கூறியிருக்கிறோம். எனவே ஜனாதிபதியின் மேற்படி கூற்றுக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடோ அல்லது அவசியமோ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடையாது எனவும் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர் விவகாரம் மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பில் நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயங்கள் மற்றும் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து இந்தியா இலங்கைக்கு எவ்விதமான அழுத்தமும் கொடுக்கவில்லை என்று ஜனாதிபதி கூறியிருப்பதற்கு இந்தியாவே பதிலளிக்க வேண்டும், கூட்டமைப்பு அல்ல. மீண்டும் மீண்டும் ஒரே விடயத்தை பேசிக் கொண்டிருக்கவும் எமக்கு நேரமில்லை. ஜனாதிபதியின் கூற்று குறித்து ஊடகங்கள் இந்தியாவிடமே கேள்வி எழுப்ப வேண்டும் எனவும் மாவை சேனாதிராஜா தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக, அரசு கூட்டமைப்பு
அழைப்பு பேச்சில் எதிர்பார்த்த முன்னேற்றமில்லை. மீண்டும் 6ஆம் தேதி கூடுவதற்கு முடிவு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் நேற்று மாலை நடைபெற்ற தீர்க்கமான பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த அளவு முன்னேற்றத்தை தரவில்லை எனவும், அரசு கூட்டமைப்புக்கு இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மீண்டும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றைய பேச்சுவார்த்தையின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே அரசாங்கத்தில் முன்வைத்திருந்த அரசியல் தீர்வு யோசனை தொடர்பாக அரசாங்கம் எழுத்து மூலம் பதிலை அளிக்கவிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த விடயம் நேற்று அறிவிக்கப்படவில்லை என்றே கூறப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக, இலங்கை விடயத்தில் அவசரம் காட்ட முடியாது, ராகுல் காந்தி பிரதமர் பதவியை ஏற்கலாம், இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை பிரச்சனை விடயத்தில் அவசரம் காட்ட முடியாது என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பத்திரிகைகளின் ஆசிரியர்களுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது இலங்கை பிரச்சனை தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். ராகுல் காந்தி பிரதமர் ஆகுவதற்கு தகுதி படைத்து விட்டார் என்று திக்விஜய் சிங் உள்ளிட்ட ராகுல் காந்தியின் ஆதரவாளர்கள் கூறி வருவது குறித்த கேள்விக்கு மன்மோகன் சிங் பதிலளிக்கையில், ராகுல் காந்தி பிரதமராக எந்த தடையும் சிக்கலும் இல்லை என்று தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை பிரச்சனை குறித்த கேள்விக்கு பதிலளித்த மன்மோகன் சிங், இலங்கை மட்டுமல்லாமல் பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ் ஆகிய தமது அண்டை நாடுகளுடனான பிரச்சனையில் மிகுந்த கவனத்துடன் செயற்பட வேண்டியுள்ளதாகவும், அதில் அவசரம் காட்ட முடியாது எனவும், பொறுமையுடன் தான் எதனையும் அணுக வேண்டி உள்ளது எனவும் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறவினர்களும் பிள்ளைகளும் ஐரோப்பிய நாடுகளில் ஆடம்பரம், தண்ணீர் போத்தலை கூட அனுப்பவில்லை என்கிறார் அமைச்சர் பசீல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என கூறிக்கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகளின் உறவினர்களும் பிள்ளைகளும் ஐரோப்பிய நாடுகளில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்றனர், எமது மக்கள் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஒரு தண்ணீர் போத்தலையேனும் அவர்கள் அனுப்பி வைக்கவில்லை என்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசீல் ராஜபக்ச தெரிவித்தார். மட்டக்களப்பு தொப்பிகள் மியங்கல் குளத்தில் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே பசீல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், தமது பிள்ளைகள் மற்றும் உறவினர்களை பார்க்க செல்லும் கூட்டமைப்பினர் எமது அரசாங்கத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்ட எமது பிரதேச அபிவிருத்தி கிடைக்க உள்ள கடனுதவிகளை தடுத்து நிறுத்தினார்கள். கடந்த காலத்தில் எமது மக்கள் அனுபவித்த கொடிய யுத்தத்தை எமது எதிர்கால சமுதாயம் அனுபவிக்க கூடாது என எண்ணியே சமாதானத்தை ஏற்படுத்தியுள்ளோம். எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அபிவிருத்தி பணியில் பிரதி அமைச்சர் முரளிதரன், முதலமைச்சர் சந்திரகாந்தன் மற்றும் பலர் இணைந்துள்ளனர். அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் பொருளாதார அமைச்சர் பசீல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். போர் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்தல், விசாரணையின்றி சர்வதேச அழுத்தம் அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கை என்ற தலைப்பிலும் இறுதியில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. போர் குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவாக விசாரணை நடத்துமாறு இலங்கையை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. உரிய விசாரணை நடத்தாவிடில் சர்வதேச அழுத்தங்கள் அதிகரிக்கும் எனவும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஆனால் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் கோரவில்லை. பொறுப்புடைமையை உறுதிப்படுத்துவதற்கான அடிப்படை பொறுப்பு உள்ளூர் அதிகாரிகளுக்கு உள்ளது என அந்த திணைக்களம் கூறியுள்ளது. நல்லிணக்கத்தை எதிர்பார்க்கும் நிலையில் இக்கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக தமது ஆற்றலை வெளிப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் செவ்வாய்க்கிழமை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கையர்கள் தாமாகவே இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. ஆனால் அவர்கள் அதை செய்யாவிட்டால் வேறு தெரிவுகளை ஆராய்வதற்கான சர்வதேச சமூகத்தின் அழுத்தங்கள் அதிகரிக்கலாம் எனவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் சேனல் போ அலைவரிசையை ஒளிபரப்பிய இலங்கை தொடர்பான ஆவணப்படத்தை தொடர்ந்து இலங்கை மீதான அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன. கைதிகள் கொல்லப்படுதல், பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளானதாக கருத தோன்றும் பெண் போராளிகளின் உடல்கள் அதில் காணப்பட்டன. யுத்தத்தின் கடைசி மாதத்தில் சுமார் 7000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது. சரணடைய முற்பட்டதாக கூறப்படும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர்களை இலங்கை படையினர் கொலை செய்ததாக ஐநா அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1972 ஆரம்பமான பிரிவினை போரில் சுமார் 100,000 பேர் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் வெளியாகும் உதயன் பத்திரிகையை பார்ப்போம். உதயன் பத்திரிகையில் ஒரு முக்கிய செய்தியாக, ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடுகள் வடக்கில் இடம்பெறுகின்றன, கெப்பே குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. வடக்கில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கின்ற நிலையில் அங்கு அரசியல் சுதந்திரமற்ற நிலைமையே இன்றும் காணப்படுகிறது. இதனால் எதிரணியினர் அச்சம் பயமின்றி சுதந்திரமான முறையில் தேர்தல் பிரசார பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றனர் என கெஃபே அமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. வடக்கில் முன்னெடுக்கப்படுகின்ற தேர்தல் பிரசாரம் மற்றும் கெஃபேயின் கண்காணிப்பு ஏற்பாடுகள் குறித்து கருத்து தெரிவித்த கெஃபே அமைப்பின் தேசிய இணைப்பாளரான கீர்த்தி தென்னக்கோன் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் எதிரணியினரால் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் சுதந்திரமான முறையில் முன்னெடுக்க முடியாதுள்ளது. அரசியல் கூட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் இன்றி உள்ளங்க கூட்டங்களை கூட நடத்த முடியாத நிலைமை அங்கு காணப்படுவதாகவும் கீர்த்தி தென்னக்கோன் கூறியுள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் போது தாக்குதல் நடத்தப்பட்டது. கிளிநொச்சியில் மக்கள் விடுதலை முன்னணியினால் நடத்தப்பட்ட கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இவை ஜனநாயகத்திற்கு விரோதமான செயற்பாடாகும். அரசு சார்ந்த தரப்பினர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் எதிரணியினருக்கு இடமளிக்காமல் முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான செயற்பாடுகள் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயற்பாடுகளாகும். வடக்கில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் கெஃபே அமைப்பின் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தல் அண்மிக்கும் காலத்தில் சுமார் 80 குழுக்களை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பின் தேசிய இணைப்பாளரான கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தமிழகத்தில் வெளியாகும் தினமணி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்த இலங்கை தொடர்பான விடயங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் வெளியாகும் இறுகேசரி பத்திரிகையில் இலங்கை தொடர்பான விடயத்தில் அவசரம் காட்ட முடியாது என பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு மற்றும் மாறான விதத்தில் தினமணி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தமிழர்களுக்கு உரிமை தர இலங்கையை நிர்பந்திக்கிறோம், பிரதமர் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தமிழர்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருகிறது என பிரதமர் மன்மோகன் சிங் இதன்போது தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லியில் 5 பத்திரிகையாளர்களின் ஆசிரியர்களுக்கு புதன்கிழமை காலையில் பேட்டியளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் குறைகள் நியாயமானவை, அவை தீர்க்கப்பட வேண்டும். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என இந்திய அரசு இலங்கை அரசை நிர்பந்தித்து வருகிறது. இலங்கை தமிழர் விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடன் கடந்த 14 தேதி விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர் பிரச்சனையை ஜெயலலிதா நன்றாக அறிந்தவர். இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதில் அவர் மிக அக்கறை கொண்டு மத்திய அரசுக்கு அனைத்து ஆதரவையும் அளித்து வருகிறார் எனவும் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். அதேவேளை இந்திய வங்கதேச நாடுகளுக்கு இடையே நல்லுறவு நிலை வருகிறது. அதே சமயம் இந்தியாவுக்கு எதிரான செயல்களை தடுக்க உரிய நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது. வங்கதேசத்துக்கு விரைவில் பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் இந்திய பிரதமர் கூறியுள்ளார். அத்துடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா அடுத்த வாரம் வங்கதேசம் செல்கிறார் எனவும் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் விவாதிக்க உள்ளதாகவும் பிரதமர் மன்மோகன் சிங் பத்திரிகை ஆசிரியர்களுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்டீபன். நான் அமுதன். வணக்கம் நேயர்களே.